ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயங்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள், சனி பிரதோஷம். அப்போவும் நாங்கள் பிரதோஷத்தை பற்றி ஒவ்வொரு பிரதோஷத்தினுடைய சிறப்புகளை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு கிழமையில் வரக்கூடிய பிரதோஷங்களும் ஒவ்வொரு விதத்தில் சிறப்பு பெற்றிருக்குது. ஞாயிற்றுக்கிழமையில் பிரதோஷம் வந்தால் அதற்கொரு சிறப்பு. புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் மாணவர்களுக்கு உண்டானது, கல்வி சம்பந்தப்பட்டதில் ரொம்ப மேன்மையை தரக்கூடியது. இந்த மாதிரி ஒவ்வொரு கிழமைகளையும் ஒவ்வொரு பிரதோஷம் சிறப்பாக இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், சனிக்கிழமையில் பிரதோஷம் வந்தால் அதுதான் மகா பிரதோஷம், சனி பிரதோஷம் என்று சொல்வார்கள். சனி பிரதோஷம் கொண்டு வந்தால் அது வந்து ஒரு உலகத்திலேயே மிகச்சிறந்த அற்புதமான நாள். இந்து மக்கள் யாரும் அதை தவற விடவே கூடாது. நீங்கள் என்ன செஞ்சாலும் என்ன செய்யலைன்னாலும் நான் கண்டிப்பாக பிரதோஷ விரதத்துக்கு இருங்கோ. சாதாரண பிரதோஷத்தை போல் சனி பிரதோஷம் மட்டும் இருந்தீங்களா இருந்தால் சாதாரண பிரதோஷம் போல் 5 வருஷம் தொடர்ந்து பிரதோஷம் இருந்த பலனை சனி பிரதோஷம் தரும். இன்னும் ஒரு சிறப்பு, ஒரு வருஷம் பூரா 365 நாள் ஒரு வருஷத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரதோஷமும் இருந்த பலன் சனி பிரதோஷம் இருந்தால் கிடைக்கும். சனி பிரதோஷத்தண்டைக்கு நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் 1000 மடங்கு அதிகமான பலனை தரும். பிரதோஷம் அதுவும் சனி பிரதோஷம்தான் இந்த சிவபெருமானுக்குண்டான மிகச்சிறந்த நாட்கள். பிரதோஷத்தண்டைக்கு வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது, வேறு எந்த சாமியையும் நீங்கள் கும்பிடக்கூடாது. ஏன் அப்படி சொன்னார்கள்? அநேகமாக பிரதோஷ நேரத்தில் மற்ற சாமிகளுக்கெல்லாம் திரை போட்டு மூடியிருக்கு, வேறு எந்த விசேஷத்தையும் நடத்துறதில்லை. பிரதோஷ வேளையில் எல்லா 33 கோடி தேவர்களும் சிவபெருமானை நோக்கி பிரார்த்தனை செய்த காலம்தான் இந்த சனி பிரதோஷம். எல்லா தேவர்களும் இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன், அஷ்டதிக் பாலகர்கள், பிரம்மா, விஷ்ணு, புள்ளையார், முருகன், தேவர்கள், அசுரர்கள், கந்தர்வர்கள் எல்லாரும் சிவனை நோக்கி தியானம் செய்த, சிவனை வணங்கக்கூடிய சனி பிரதோஷம் என்றாலே எல்லா தேவர்களும் ஆலயத்திற்கு வந்து சிவனை தரிசிக்கக்கூடிய காலம் சனி பிரதோஷம். அப்போ எல்லா கடவுளரும் கோயிலுக்கு வரைக்குள்ள நீங்களும் கோயிலுக்கு போயிருந்தா எல்லா தெய்வத்தின் அனுக்கிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு விஷயம். எப்பவும் நான் சொல்கிறது, பிரதோஷத்தண்டைக்கு நந்தியின் கொம்புகளுக்கிடையே இறைவனை தரிசித்தால் மிகச்சிறந்த பாக்கியம் பெற்றவர்கள் ஆவீர்கள். எப்பயும் ரிஷபத்தினுடைய நந்தியின் கொம்புகளுக்கு நடுவில் சிவபெருமான் ஏறி ருத்ர தாண்டவம் ஆடிய நாள்தான் பிரதோஷம் என்று சொல்கிறது. பொதுவாக ஒரு கதை இருக்குது. ஏகாதசி அன்றைக்குத்தான் சிவபெருமான் நஞ்சை உண்டார். உங்களுக்கு தெரியும், கடலை பாட்கடலை அமிர்தம் கிடைக்கிறதுக்காக தேவர்களும் அசுரர்களும் ஒரு மலையை வச்சு வாசுகி பாம்பால் கடைக்கக்குள்ளே அந்த பாம்பு அந்த வலி தாங்காமல் விஷத்தை கக்கியது. அந்த விஷத்தை கண்டோன்னு ஒருத்தரும் விஷத்தை கண்டு எல்லாரும் ஓடிட்டாங்க. பிறகு சிவபெருமான் தான் அந்த விஷத்தை வாங்கி தன்னுடைய வாயில் போட்ட. அப்படியே உள்ளுக்கு போயக்குள்ளே அம்பாள், ஐயோ சிவன் விஷனை தின்றுட்டாரேன்னு கழுத்தில் பிடிக்க அந்த கழுத்திலேயே விஷம் தங்கிட்டு அதுக்கு பிறகு திரு நீலகண்டன் என்ற பேரே அவருக்கு வந்துட்டு. விஷத்தை உண்டோன்னு சிவபெருமானே ஏகாதசி அன்றைக்கு விஷத்தை உண்டுட்டு அப்படியே மயங்கிட்டார். அதுக்கு பிறகு துவாதசி பூரா மயக்கத்திலேயே இருந்தார். திரையோதசி அதுதான் பிரதோஷம், திரும்பி அந்த மயக்கத்திலிருந்து எழும்பினார். அப்படியே தன்னுடைய சூளாயுதத்தை ஒரு சுழற்று சுழட்டினார். டமருகத்தை படபடன்று அடித்தார். ஒரு ஆனந்த தாண்டவத்தை அன்றைய தினம் ஆடினார். அதுக்கு பேர் தான் பிரளய தாண்டவம். அதனால தான் சனி பிரதோஷம் இன்றைக்கு போல் இருக்கக்கூடிய ஒரு சனி பிரதோஷத்தண்டைக்குத்தான் இந்த பிரளய தாண்டவத்தை ஆடினார். அந்த தாண்டவம் ஆடைக்குள்ள தான் சிவபெருமானின் 5 தொழில்களும் நடைபெற்றன. அந்த பிரளய தாண்டவத்தை பார்க்குறதுக்கு 8 கோடி தேவர்களும் பிரதோஷ சனி பிரதோஷத்தண்டைக்கு அவர்கள் எல்லோரும் கூடினார்கள். அதனால தான் நாங்களும் பிரதோஷத்தண்டைக்கு நந்தியின் கொம்புகளுக்கு இடையிலே சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை தரிசிக்க வேண்டும். கோயில்களெல்லாம் பார்த்திங்கன்னா ரிஷப வாகனத்தில் சிவனை ஏற்றி அன்றைய தினம் கோயிலை சுற்றி கொண்டு வருவார்கள். சிவன் கோயில்களில்
நந்திக்கு விசேஷமாக அபிஷேகம் நடக்கும், அருகம்புல் மாலையெல்லாம் போடுவீர்கள். இந்த சனி பிரதோஷம் மட்டும் நாங்கள் ஒழுங்காக ஒவ்வொரு சனி ஒரு வருஷத்தில் வரக்கூடிய, நான் நினைக்கிறேன் 2020 ஐந்து சனி பிரதோஷம் வரும். அந்த இந்த 2020 வர ஒரு வருஷத்தில் வரக்கூடிய அத்துணை சனி பிரதோஷங்களை நீங்கள் வழிபாடு செய்தால் 7 தலைமுறை முன்னோர்கள் செய்த பாவம் நீங்கும். ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், வேறு எந்த விரதத்துக்கும் இந்த சக்தி இல்லை. மற்ற விரதங்கள் எல்லாம் நீங்கள் பிறந்ததுக்கு பிறகு மரணமுறாக செய்த பாவங்களை நீக்கக்கூடிய வல்லமை தான் மற்ற விரதங்களுக்கு உண்டு. இந்த பிரதோஷ விரதம் என்ன செய்யும்னா, நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் 7 தலைமுறையினர், எங்களுடைய அப்பா ஏதாவது பாவம் செய்திருக்கலாம், அவருடைய அப்பா எங்களுடைய தாத்தா செய்த பாவங்கள், தாத்தாவினுடைய அப்பா பூட்டன் செய்த பாவங்கள், இந்த மாதிரி எங்களுடைய 7 தலைமுறையினர் செய்த பாவங்களை நாங்கள் விரதம் இருந்தால் நீக்க முடியும். எவ்வளவு அற்புதமான விரதம் இந்த சனி பிரதோஷம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். மற்ற எந்த விரதத்துக்கும் இந்த மகிமை கிடையாது. நீங்கள் செய்த பாவங்கள், அடுத்த பிறவியில் செய்ய போகிற பாவங்கள், போன பிறவியில் 3 ஜென்ம பாவங்கள் நீக்கும் பிரதோஷம். அதை விட சிறப்பு என்னென்னா, உங்களுடைய பாவத்தை தவிர உங்களுடைய மூதாதையர்கள் 7 தலைமுறையினர் செய்து வந்த அப்படியே பாவத்தை இந்த சனி பிரதோஷ வழிபாடு செய்தால் நீங்கும். சோமசூத்திர பிரதட்சணம்னு பேர். சாதாரண நாளையில் கோயிலுக்கு போனால் வளமாக 3 தரம் 6 தரம் சுற்றி கொண்டு வந்துடுவீர்கள். பிரதோஷ தண்டைக்கு அப்படி இல்லை. சோமசூத்திர பிரதட்சணம், மூலஸ்தானத்திலிருந்து அந்த கோமுகை, சிவனுக்கு மூலஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணினால் அந்த தண்ணி வாரத்துக்கு கோமுகை இருக்குது, அப்படியே கோமுகம் மட்டும் போகணும், திரும்பி வந்து இஞ்சால சண்டேஸ்வரர் அப்படி திரும்பி வந்து, இது வந்து சோமசூத்திர பிரதட்சணம். இது முறையாக தெரிந்து கொண்டு இந்த எப்படி இந்த சோமசூத்திர பிரதட்சணம் செய்ய வேண்டும் என்பதை முறையாக அறிந்து கொண்டு செய்தால் மிகப்பெரிய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். சனி பிரதோஷத்தில் முடிந்த அளவு அபிஷேக பிரியர் சிவன், நான் எப்பவும் சொல்லுவது அலங்கார பிரியர் விஷ்ணு, அபிஷேக பிரியர் சிவன், சிவனுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய பொருள்களை வாங்கி கொடுங்கள். ஒரு மாட்டில் கறவை செய்த பசுப்பாலை அபிஷேகத்துக்கு கொடுத்தால் ரொம்ப விசேஷம். பசுப்பால் அபிஷேகத்துக்கு கொடுக்குறது ரொம்ப விசேஷம். இப்போ மாட்டில் இருந்து கால் கறந்த பால் இல்லையா, இங்கே கொழும்பு மாதிரி இடங்களில் பெக்கெட்டில் அதில் இதை அதிலெல்லாம் கெமிக்கல், அந்த பால் அது கொடுக்குறத தவித்து கொள்ளுங்க. அதை விட இந்த மாதிரி நகரத்தில் வாழக்கூடியவர்கள் கலப்படம் இல்லாத பொருள் இளநீர். அதனால் இளநீர் எந்த கலப்படமும் இல்லை, அதில் எந்த கெமிக்கலும் இல்லை, இளநீரை வாங்கி கொடுப்போம். அதை விட தேன் வாங்கி, சுத்தமான தேன், தேனீக்களினால் சேகரிக்கப்பட்ட சுத்தமான தேனை புரதோஷத்தண்டைக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். நல்ல கரும்பு வாங்க, அது ரொம்ப விசேஷம், கருப்பஞ்சாறுனால் அபிஷேகம். இதெல்லாத்தையும் விட திருநீறு, 1 கிலோ வீபூதியை வாங்கி அபிஷேகம் பண்ண கொடுத்து, அபிஷேகம் பண்ணப்பட்ட வீபூதியை வில்வமிலையோடு வாங்கி கொண்டு வீட்டில் வச்சு சிவனை நினைத்து பூசி வந்தால் செய்த பாவங்கள் எல்லாமே நீங்கும். அதே மாதிரி ஜாதகத்தில் இந்த சனி பிரதோஷத்துக்கு என்னென்னா, உங்களுக்கு 7.5 சனி நடக்குதா, அட்டமத்து சனி நடக்குதா, அர்த்தாஷ்டம சனி நடக்குதா, கண்டச்சனி நடக்குதா, சனியினுடைய திசை நடக்குதா, சனியினுடைய புத்தி நடக்குதா, ஜாதகத்தில் 7வது வீட்டில் சனி இருந்தால் கலத்திர தோஷம், திருமணம் நடக்காது. ஜாதகத்தில் 8வது வீட்டில் லக்னத்தில் இருந்து எண்ணி பாருங்க, 8ல் சனி இருந்தால் மாங்கல்ய தோஷம், கழுத்தில் தாலி ஏறாது. 7வது வீட்டில் சனி இருந்தால் உங்களுக்கு பொருத்தமான கணவர் அமைய மாட்டார். ஒன்று, நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்கள், கணவர் படிக்கல, இல்லை நீங்கள் உயரமாக இருப்பீங்கள், உங்களை விட ஒருங்கி கணவர் கட்டையாக இருப்பார், இல்லை அவர் நல்ல வெள்ளையாக இருப்பார், உங்களுக்கு நிறம், ஏதோ ஒரு மாறுபாட்டோடு எல்லா விதத்திலையும் பொருத்தமான கணவர் அமைய வாய்ப்பில்லை. 7வது வீட்டில் சனி இருந்து கலத்தோசம். இந்த மாதிரி சனியினால் பாதிக்கப்பட்டவர்கள், ஜாதகத்தில் சனீஸ்வரனால் தோஷம் ஏற்பட்டவர்கள் எல்லாம் இந்த மிகச்சிறந்த பரிகாரம், இந்த சனி பிரதோஷ வழிபாடு செய்து வந்தீங்களா, உங்களுக்கு சனியினால் ஏற்பட்ட தோஷம், உங்களுடைய ராசிக்கும் முதலும் அடுத்த வீட்டில் இருந்தால் 7.5 சனின்னு பேர், உங்களுடைய ராசியிலிருந்து சனீஸ்வரன் 8வது வீட்டில் சஞ்சாரம் செய்தால் அட்டமத்து சனின்னு பேர், உங்களுடைய ராசியிலிருந்து 7வது வீட்டில் சனீஸ்வரன் சஞ்சாரம் செய்தால் கண்டச்சனின்னு பேர், உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டில் சனீஸ்வரன் சஞ்சாரம் செய்தால் அர்த்தாஷ்டம சனின்னு பேர். இது வந்து கோச்சாரத்தில், தசா புத்தியில் சனீஸ்வரனுடைய தசை 19 வருஷம் நடக்கும்,
சனி திசை நடந்தாலோ அல்லது வேறு கிரகத்தின் திசையிலே சனி புத்தி இதெல்லாம் நீங்கள் ஜாதகத்தை பார்த்தா தெரியும். ஒரு ஜோசியர்கள் ஐயா இப்போ உனக்கு என்ன திசை நடக்குது என்ன புத்தி இதில் திசையோ புத்தியோ சனீஸ்வரனுடைய தசா புத்திகள் நடந்தால் நீங்கள் இந்த சனி பிரதோஷ விரதத்தை மேற்கொள்ளலாம். நான் சொன்ன மாதிரி ஜாதகத்தில் கோச்சாரத்தில் சனி போல இருந்தால் இந்த சனி பிரதோஷ வழிபாடு மேற்கொள்ளலாம். கோச்சாரமும் வேண்டாம் தசா புத்தியும் வேண்டாம். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் லக்னத்தில் சனி இருந்தால் சனி பிரதோஷம் செய்யலாம். லக்னத்துக்கு அடுத்த ஒரு ரெண்டாவது ஒரு குடும்பஸ்தானத்தில் சனி இருந்தால் சனி பிரதோஷ வழிபாடு செய்யலாம். லக்னத்துக்கு ஏழாவது வீட்டில் சனி இருந்தால் சனி பிரதோஷ வழிபாடு செய்யலாம். லக்னத்துக்கு எட்டாவது வீட்டில் சனி இருந்தால் சனி பிரதோஷ வழிபாடு செய்யலாம். லக்னத்தை சனி பார்த்தா அல்லது லக்னாதிபதி சனியோடு சேர்ந்திருந்தால் சனி பிரதோஷ வழி. இந்த மாதிரி ஜோதிட ரீதியாக சனீஸ்வரனால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் இந்த சனி பிரதோஷ வழியை வழிபாடை நீங்கள் செய்து வரலாம். சனி பிரதோஷ சாஸ்திரம் என்ன சொல்லுதுண்டா, சனி பிரதோஷ வழிபாடு செய்தால் இந்த பூமியிலேயே நீங்கள் வாழும் காலத்தில் இந்திரனை போல வாழலாம் என்று பிரதோஷ மகாத்மியம் சொல்லுது. பாவங்கள் நீங்கிறது ஒரு பக்கம், எங்களுக்கு எங்களுடைய மூதாதையர்கள் ஏழு ஜென்மத்தில் உள்ளவர்களுடைய பாபம் நீக்கிறது இன்னொரு பக்கம், நாங்கள் போன பிறவியில் செய்த பாவம் இனிமேல் வரக்கூடிய பிறவியில் செய்ய போகிற பாவம் இந்த பிறவியில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாபத்தை நீங்கிறது இன்னொரு பக்கம், இதெல்லாம் இல்லாமல் சுகபோக வாழ்க்கையையும் இந்திரனை போல பூமியில் நீங்கள் வாழலாம் இந்த பிரதோஷ விரதம் இருந்தால். நாங்கள் எப்பவும் சொல்கிறது ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு போகிறீங்களா ரொம்ப நல்லது. சரி ஐயா எனக்கு ஒவ்வொரு நாளும் போக இல்லையா, வெள்ளிக்கிழமை வாரத்தில் ஒரு முறை வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும். இல்லையா ஐயா எனக்கு அதுவும் வசதி இல்லையா, மாதத்தில் ரெண்டு பிரதோஷம் வரும், கண்டிப்பாக இரண்டு பிரதோஷங்களுக்கும் நீங்கள் கோயிலுக்கு போயே ஆகணும். அதுவும் போக முடியலையா, சனி பிரதோஷம் அல்லது சிவராத்திரி, சிவராத்திரி அன்றைக்கு நீங்கள் கோயிலில் போய் ஒழுங்காக விரதம் இருந்தால் 365 நாட்களும் கோயிலுக்கு போனால் என்ன பலனோ அந்த பலன் சிவராத்திரி அன்று மட்டும் போனால் கிடைக்கும். அதே மாதிரி இந்த சனி பிரதோஷ வழிபாடை நீங்கள் ஒழுங்காக செய்தால் அந்த 365 நாட்களும் மாதத்தில் வரக்கூடிய இரண்டு பிரதோஷம் ஒரு வருஷத்தில் வரக்கூடிய 24 பிரதோஷங்களிலும் ஆலயத்திற்கு போனால் என்ன வழிபாடு என்ன பலன் கிடைக்குமோ அத்துணை பலனும் இந்த சனி பிரதோஷத்தண்டைக்கு ஆலயத்துக்கு சென்றால் உங்களுக்கு கிடைக்கும். என்ன நேர்களே, இன்றைய தினம் சனி பிரதோஷம் எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த பிரதோஷத்தை தவற விட்டுறாதீங்க. பிரதோஷம் வந்து பெருசாக விரதமெல்லாம் இருக்கணும்னு இல்லை, சைவ சாப்பாடு நல்லா சாப்பிட்டு கூட ஆலயத்திற்கு 4:30 to 6 மட்டும் பிரதோஷ வழிபாட்டில் ஈடுபட்டு ஏழு ஜென்ம பாபத்தில் இருந்து விடுதலை அடைந்து நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வணங்கி விடைபெறுகின்றேன். உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கர்.